ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 8ஆம் வகுப்பு அறிவியல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதை தொடர்ந்து 9ஆம் வகுப்பு அறிவியல். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு அழகாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து அழகு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டினும் ஸோ அடிஷனலாக இருக்கிற 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல் 9ஆம் வகுப்பு அறிவியல் அழகு 1 அளவீடு. இந்த டாப்பிக்கில் இருக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரியான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். அடுத்ததாக க்வெஸ்சன் 2, அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன? விடை நீளம். அடுத்ததாக க்வெஸ்சன் 3, ஒரு மெட்ரிக் டன் என்பது? விடை 10 குவிண்டால். அடுத்ததா க்வெஸ்சன் 4, கீழ்கண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல? விடை சுருள் தராசு. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டேஸின் அலகு மீட்டர் ஆகும். விடை நீளம். க்வெஸ்சன் 2, ஒரு கிலோகிராம் அரிசியினை அளவிட டேஸ் தராசு பயன்படுகிறது? விடை பொது தராசு. அடுத்ததா க்வெஸ்சன் 3, கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது டேஸ் கருவியாகும்? விடை பெர்னியர் அளவி. அடுத்ததா க்வெஸ்சன் 4, மெல்லிய கம்பின் ஆரத்தை அளவிட டேஸ் பயன்படுகிறது? விடை திருகு அளவி. க்வெஸ்சன் 5, இயற்பியல் தராசு பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை டேஸ் ஆகும்? விடை மில்லிகிராம். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க சரியா தவறா, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். விடை தவறு, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். க்வெஸ்சன் 2, கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை. விடை தவறு, மீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை. க்வெஸ்சன் 3, அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம்? விடை சரி. க்வெஸ்சன் 4, இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது, அது மில்லிகிராம் அளவிற்கு நிறையை துல்லியமாக அளவிட பயன்படுகிறது. விடை சரி. அடுத்ததா க்வெஸ்சன் 5, ஒரு டிகிரி செல்சியஸ் என்பது ஒரு கே இடைவெளி ஆகும். 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273.15 கே. விடை சரி. அடுத்ததா க்வெஸ்சன் 6, வெர்னியர் அளவியின் உதவியால் 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகு அளவியின் உதவியால் 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும்? விடை சரி. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க பொறுத்துக. ஸோ ஒரு 2 பொறுத்துக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்துக பார்த்தலாம், இயற்பியல் அளவு அதோட எஸ்ஐ அலகு, நீளம் அதற்கு வந்து மீட்டர், நிறை அதற்கு வந்து கிலோகிராம், காலம் அதற்கு வந்து வினாடி, வெப்பநிலை அதற்கு வந்து கெல்வின். அடுத்ததா 2வது பொறுத்துக பார்க்கலாம், கருவி அளவிடும் பொருள், திருகு அளவி அதற்கு வந்து நாணயம், வெர்னியர் அளவி அதற்கு வந்து கிரிக்கெட் பந்து, சாதாரண தராசு அதற்கு வந்து காய்கறிகள், மின்னணு தராசு அதற்கு வந்து தங்க நகைகள். பாடப்பகுதியில் இருக்க 1 மார்க் கொஸ்டின் வந்து இதோட முடியுது. அடுத்ததாக கூடுதல் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கூடுதல் வினாக்கள் வந்து 50 இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இயற்பியல் அளவுகளின் இரு வகைகள். விடை அடிப்படை அளவுகள், வழி அளவுகள். க்வெஸ்சன் 2, வேறு எந்த ஒரு அளவினாலும் குறிப்பிட முடியாத அளவுகள் டேஸ் எனப்படும். விடை அடிப்படை அளவுகள். அடுத்ததா க்வெஸ்சன் 3, வேறு அளவுகளினால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் டேஸ். விடை வழி அளவுகள். அடிப்படை அளவுகளின் உதாரணம். விடை நீளம், நிறை, காலம். க்வெஸ்சன் 5, வழி அளவுகளுக்கு உதாரணம். விடை பரப்பளவு, கனஅளவு, அடர்த்தி. அடுத்ததா க்வெஸ்சன் 6, பன்னாட்டு அழகு முறை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. விடை அழகு முறை. க்வெஸ்சன் 7, தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு டேஸ் ஆகும். விடை அழகு.
Question 8. ஒளி செறிவின் எஸ்ஐ அலகு டேஸ் ஆகும். விடை கேண்டிலா. அடிப்படை அளவுகளின் எண்ணிக்கை விடை 7. Question 10. Fourth night என்பது டேஸ் நாட்கள். விடை 14. Question 11. ஒரு ஆட்டோமஸ் டேஸ் வினாடி. விடை 16.25 வினாடி அல்லது 160 மில்லி வினாடி. Question 13. ஒரு கழுதை திறன் 250 வாட். Question 14. விசையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பை மீட்டர் ஸ்கொயர் அல்லது நியூட்டன். Question 15. ஒளி வெற்றிடத்தில் ஓராண்டு பயணம் செய்யும் தொலைவு டேஸ் ஆகும். விடை ஒளியாண்டு. Question 16. ஒரு ஒளியாண்டு டேஸ் மீட்டர். விடை 946 × 10^15 மீட்டர். ஆற்றலின் எஸ்ஐ அலகு டேஸ். விடை நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல். Question 18. புவியின் மையத்திற்கும் சூரியன் மையத்திற்கும் உள்ள சராசரி தொலைவு. விடை வானியல் அலகு. ஒரு வானியல் அலகு என்பது டேஸ் மீட்டர். விடை 1.496 × 10^11 மீட்டர். Question 20. ஒரு விண்ணியல் ஆரம் டேஸ். விடை 3.26 ஒளியாண்டு. Question 21. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம். விடை ஆல்பா சென்டாரி. Question 22. ஒரு மைக்ரான் டேஸ் மீட்டர். விடை 10^-6 மீட்டர். Question 25. பச்சோந்தியின் நாக்கின் நீளம் அதன் உடம்பின் நீளத்தை விட டேஸ் மடங்கு அதிகம். விடை 2 மடங்கு. Question 26. புரோட்டான் நியூட்ரான்களின் நிறை டேஸ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. விடை அணு நிறை அலகு. Question 27. ஒரு டிஎம்சி என்பது விடை 2.83 × 10^10 லிட்டர். Question 28. ஒரு மெட்ரிக் டன் டேஸ் கிலோகிராம். விடை 1000 கிலோகிராம். அடுத்த கொஷின். வெர்னியர் அளவியின் மிக சிறிய அளவு. விடை 0.01 சென்டிமீட்டர். ஒரு நாணயத்தின் தடிமனை கண்டறிய டேஸ் பயன்படுகிறது. விடை திருகு அளவி. திருகு அளவியின் மிக சிறிய அளவு. விடை 0.01 மில்லி மீட்டர். ஸோ மறுபடியும் அதே கொஸ்டின் வந்திருக்கு. ஒரு நாணயத்தின் தடிமனை கண்டறிய பயன்படுவது திருகு அளவி. வெர்னியர் அளவியை வடிவமைத்தவர் விடை பியரி வெர்னியர். வெர்னியர் அளவுகோலின் சுருள் பிரிவு முதன்மை அளவு கோலின் சுழிப்பிரிவிற்கு இடப்புறம் அமைந்தால் அது டேஸ் எனப்படும். விடை எதிர் சுழிப்பிழை. படுத்தர நிறைகளோடு பொருள்களை ஒப்பிட்டு அளவீடு செய்யப்படும் கருவி டேஸ் ஆகும். விடை பொது தராசு. சுருள் தராசு பொருளின் டேஸை கணக்கிட பயன்படுகிறது. விடை எடை. சுருள்வில் தராசு டேஸ் விதிப்படி செயல்படுகிறது. விடை ஹூக் விதி. தற்காலத்தில் பொருளின் நிறையை மிக துல்லியமாக கணக்கிட பயன்படும் தராசு. விடை எண்ணியல் தராசு. ஆய்வகத்தில் பயன்படுவது டேஸ். விடை இயற்பியல் தராசு. பொது தராசை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை 5 கிலோகிராம். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருள் டேஸ் எனப்படும். விடை நிறை. ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை டேஸ் ஆகும். விடை எடை. மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு விடை ஆம்பியர். மின் எடையின் அலகு விடை ஓம். வேலை செய்யும் வீதம் திறன் எனப்படும். அதன் அலகு வாட். இந்த டாப்பிக்கில் இருக்க 1 மார்க் குவெஸ்சன் வந்து இதோட முடியுது. இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எதனா சந்தேகம் என்ன இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டாப்பிக்கில் 50 கூடுதல் வினாக்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1-2 குவெஸ்சன் வந்து ரிப்பீட் குவெஸ்சன். ஸோ அதனால் அது வந்து அப்டேட் பண்ணலை. கூடுதல் வினாக்கள் படிக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நண்பர்களுக்கு எதனா ஐடியா எதனா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை மாதிரி நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.